வணக்கம் நண்பர்களே, நான் ஆரம்பிச்சாமி. இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னன்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் 1 ரூபா கொடுத்து 1 கோடி காயின் வாங்கலாம். இந்த 1 கோடி காயின் 1 வருஷத்தில் 1 ரூபாய்க்கு போகும். ஒரு காயின் அப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும். இது 1 வருஷம் 2 வருஷத்தில் சாத்தியமாயிரும். நீங்கள் 100 ரூபா போட்டீங்கன்னா நீங்கள் 100 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராயிடலாம். இந்த மாதிரி பல பல கதைகள் வந்து சொல்லப்பட்டு வருது. இது உண்மையா பொய்யா, அதில் ஒரு சின்ன அனுபவம், எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் யார்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அந்த வீடியோ வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விக்கேம் பேரில் வந்து கிரிப்டோ கரன்சி மோசடி ஒன்று நடந்திருக்கு. அது குறைஞ்ச அமௌண்ட்லாம் கிடையாங்க, 3.38 மில்லியன் அமெரிக்க டாலரை அபேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் உலகம் முழுவதும் பிரபலமான ஸ்விட் கேம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பேரில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கிரிப்டோ கரன்சி சந்தையில் ஸ்விட் அப்படிங்கிற பேரில் வெளியான மீம் காயின் முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிக அளவிலான கவனத்தை வந்து ஈர்த்தது. தற்போது கிரிப்டோ கரன்சி சந்தையில் டோஜி காயின், சிபாயின் போன்ற மீம் காயின்கள் தாறுமாறான வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில் கிரிப்டோ முதலீட்டாளர்கள் மிகவும் ஆர்வமாக ஸ்விட் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணாங்க. இந்த அதிரடியான முதலீட்டில் ஸ்விட் கிரிப்டோ கரன்சி கிட்டத்தட்ட 230,000 மடங்கு வந்து வளர்ச்சியை சந்திச்சுது. கிரிப்டோ கரன்சி சந்தையில் அதிக அளவில் கிரிப்டோ கரன்சி முதலீட்டுக்காக இயங்கி வருது. இதில் பல கிரிப்டோ கரன்சி குறித்து முழுமையான தகவல்கள் தெரியாத நிலையிலும் முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க. இது ஆபத்தான நிலை அப்படின்னு சொல்லி பல கிரிப்டோ சந்தை வல்லுநர்கள் கூறினாலும், குறைஞ்ச காலத்தில் அதிக லாபம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முதலீடு செய்கிறவங்க ஸ்விட் போன்ற மோசடிகளில் சிக்கிறாங்க. இந்த கிரிப்டோ காயின் வெறும் 0.012 டாலருக்கு வர்த்தகம் செய்யப்பட்ட நிலையில் சில நாட்கள் முன்னாடி யாரும் எதிர்பார்க்காத நிலையில் 230,000% வந்து உயர்ந்து 2861.8 டாலர் வரைக்கும் உயர்ந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த கிரிப்டோ உரிமையாளர்கள் கிரிப்டோ விற்பனை பண்ணிட்டு மாயமாயிட்டதாக தெரியுது. இதனால இந்த ஸ்விப்ட் கிரிப்டோ கரன்சியை மோசடின்னு சொல்லி அறிவிப்பு வெளியான காரணத்தினால ஸ்விப்ட் கிரிப்டோ கரன்சி 100% இறங்கி தற்போது 0.0031 டாலராக சரிஞ்சிட்டு, மேலும் இந்த கிரிப்டோ மோசடி குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருது. இந்த ஆய்வு முடிவுகள் வெளியாவதன் மூலமாக டோஜி காயின், சிபா இன்னு போன்றவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஸ்விப்ட் கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறவங்க இதை மொத்தமாக நிறுத்திட்ட காரணத்தினால முதலீட்டாளர்கள் விற்க முடியாமல் தவிச்சிட்டு வராங்க. இதை வந்து கிரிப்டோ சந்தையில் ரங்க் பல்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி உருவாக்குறவங்க விற்பனை செய்யப்பட்ட கிரிப்டோ கரன்சி மூலமாக திரட்டப்பட்ட 3.3 மில்லியன் அமெரிக்க டாலருடன் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது கிரிப்டோ சந்தையில் அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா இருக்குது. இது மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு நபர் வந்து வந்தார். அவர் எக்ஸஸ் காயின் அப்படின்னு ஒரு காயின் வந்து கொண்டு வந்தார். இது வந்து எக்ஸ்டோனியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது, ஐரோப்பியன் கண்ட்ரியில். ரஷ்யாவிலேருந்து அலெக்சாண்டர் அப்படிங்கிற நபர் தான் இந்த காயினுக்கு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபாய் இந்திய மதிப்பில் வந்து இந்த காயின் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தார். நானும் வந்து கிரிப்டோ கரன்சி தானே, நம்மளும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லி நானும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் இதை சொன்னேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தானே சார், எக்ஸ்சேஞ்சில் இருக்கலாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அதுலேயும் நிறைய பேர் வந்து 15,000, 20,000, 80,000, 1 லட்சம், 5 லட்சம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் 32 லட்சம் ரூபா வந்து வசூலாயிடுச்சு. அந்த நபர் வந்து வந்தார், அமௌண்ட்டு வாங்குவார், கையில் வாங்கிட்டு அந்த காயினை வந்து அவங்களோட மொபைலில் வந்து ஒரு வாலெட்டை ஓப்பன் பண்ணி போட்டு கொடுத்து போயிடுவார். இப்படியே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னோடய நாலேஜுக்கு தவிர்த்து அந்த நபர் வந்து கீழே இறங்கி பணத்தை வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபா என்னோடய சைடில் வந்து வசூலானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எதுக்கு எதுக்கிட்ட அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வேலையே இந்த வேலையை தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு காயின் வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு 3 வருஷமாக இந்த வேலையை தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் விசாரிக்கும் போது தான் தெரியும் இந்த காயினை உருவாக்குன கிரியேட்டரு அவர் தான் சொல்லி. ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து வசூல் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த காயின் பார்த்தீங்கன்னா தலைகீழாக போயிட்டு அந்த காயின் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு, எக்ஸ்சேஞ்சிலருந்துலாம் தூக்கிட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை. 30 ரூபாய்க்கு வித்த காயின் இன்னைக்கு வந்து 3 பைசாவுக்கு கூட போகலை. எதுவுமே இல்லாமல் ஆகிட்டு கேட்குறவங்கள்ட்ட அந்த கம்பெனி வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியை மூடின மாதிரி
கதை ஓட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துருக்குது. என்னோட சொந்த அனுபவத்தில் உள்ள விஷயம் இது வந்து எக்ஸஸ் காயின், அந்த காயின் பேரு. இப்ப அந்த நபரை பத்தி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா வேற ஒரு பேர்ல ஒரு காயின் ஆரம்பிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எப்பவுமே நிக்க மாட்டாங்க. அவங்க புதிய புதிய பேர்ல புது புது கதைகளை சொல்லி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் விசாரிச்ச அளவுல அந்த நபர் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி சந்தைய, அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச ஓனா ஆரம்பிச்சு அதுல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்குது. நீங்க இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு 1,00,000 சிபோ காயின் தரோம் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய டோக்கர்கள் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி உருவாக்கி வெளியிலவே வச்சுக்கிட்டு இருந்த நபர் இப்ப பாத்தீங்கன்னா அவரே உருவாக்கி அவரே எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய போலி எக்ஸ்சேஞ்சுகள் வந்து உருவாக்கிட்டு வருது. மக்களே உசாரா இருங்க. போலி கிரிப்டோ கரன்சி, போலி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமா ஒரே நாளில் 200 கோடி, 2,000 கோடி, 20,000 கோடின்னு சொல்லி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறது தான் இந்த சைபர் கிரைம் உலகத்தில் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதையுமே விசாரிக்காம முன்ன பின்ன தெரியாத அளவில் எதையும் காயின்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கிரிப்டோ கரன்சி உண்மையிலே நல்ல ஒரு விஷயம்தான். இதில் இந்த மாதிரி போலி நபர்கள், போலி கிரிப்டோ கரன்சியில் எல்லாரும் உஷாராக இருக்காங்கிறது உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஏதாவது கிரிப்டோ கரன்சியில் ஏமாந்துருக்கீங்களா? நிறைய காயின்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை மாதிரி ஏமாந்துருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் இது ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோவை கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக பேசக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். வேறு எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.